பி கேர்ஸ் நிதி திட்டத்திற்கு மக்கள் தாராளமாக மனம் வந்து நன்கொடை வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாடு முழுவதும் ஏராளமானோர் வைரஸ் காய்ச்சலுக்கு ஆளாகி உயிரிழந்தனர் அவ்வாறு கொரோனா தொற்றுக்கு பலியான பெற்றோர்களை இழந்து தவித்து வரும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளின் மறுவாழ்வுக்காக மத்திய அரசு சார்பில் பிஎம் கேர்ஸ் நிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்திற்கு அறங்காவலர் குழுக்களும் அமைக்கப்பட்டு நிதி வசூலிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அறங்காவலர் குழு வாரியத்தின் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் இக்கட்டான காலத்தில் நிதி திரட்ட நாட்டு மக்கள் பேருதவியாக இருந்ததை நினைவு கூர்ந்தாா் பி எம் நிதி திட்டம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அவசர உதவி செய்வதோடு மட்டுமன்றி அவர்களின் வாழ்வை சீரமைப்பதிலும் பெரும் பங்காற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த திட்டத்தை மேலும் திறம்பட நடைமுறைப்படுத்த மக்கள் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் முன்னாள் துணை சபாநாயகர் கரியா முண்டா டாடா நிறுவன தலைவர் ரத்தன் டாடா ஆகியோர் பி எம் கேர்ஸ் நிதி திட்டத்தின் புதிய அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக பரிந்துரை செய்யப்பட்டனர் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்